இல்ல நான்ங்கிறது ஒரு தாட்டு தானே, அத தாட்டு கீழே உள்ள எமோஷன் உள்ள வந்து ஒரு கான்சியஸ்னஸும் இருக்கு. கான்சியஸ்னஸ் பிளஸ் மெமரி சேர்ந்ததுதான் நமக்கு ஒரு தாட்டாவும் இருக்கு. அந்த அது ஒரு வகையான தாட் நான்ங்கிறதும் ஒரு வகையான தாட்டா தான் வெளிப்படுது. எல்லா பாத்தீங்கன்னா ஒரு தாட்டுங்கிறதுமே கான்சியஸ்னஸ் பிளஸ் மெமரி சேர்ந்ததுதான் தாட்டு. அப்படி ஒரு தாட்ல நான்ங்கிறதும் ஒரு தாட்டு தான், அதுவும் ஒரு கான்சியஸ்னஸ் பிளஸ் மெமரி. மெமரி அங்க இல்லைன்னா நான்ங்கிறதும் இல்லை. அந்த பேசிக்கலா உள்ள கான்சியஸ்னஸ் இல்லைன்னு சொன்னா அங்கேயும் நான் கிடையாது. கான்சியஸும் இருக்கணும், தா மெமரியும் இருக்கணும், ரெண்டும் சேராம நான் நிட்டு ஒண்ணும் கிடையாது, தாட்டு நிட்டு ஒண்ணும் கிடையாது. மறையாது இருக்கும், இருந்தாலும் அது ஒண்ணுமே காட்டாதுல. இப்ப உதாரணமா எல்லாமே உடம்பு உலகத்துல எல்லாமே இருந்தாலும் சூரிய வெளிச்சம் வந்தது கூட தானே எல்லாமே தெருது. அதே மாதிரி அப்ப சூரிய வெளிச்சம் நிட்டு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த சூரிய வெளிச்சம்ங்கிறது ஒண்ணு இருந்துட்டு தானே இருக்கு. அதே மாதிரி பொருளும் இருக்கு, சூரிய வெளிச்சமும் இருக்கு, ரெண்டும் சேர்ந்தாதான் உலகமே வருது. சூரிய வெளிச்சமே இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாம போயிருதுல. அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒரு உயிர் தன்மை, அந்த உயிர் தன்மைங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அது வந்து நம்ம காஸ்மிக் மைண்ட்னு சொல்றாங்க. அந்த காஸ்மிக் மைண்ட் தான் நமக்கு இண்டிவிஜுவல் மைண்டா இருக்கு. அப்ப அந்த காஸ்மிக் மைண்டுங்கிறது கடவுள்னு நம்ம சொல்றோம், இண்டிவிஜுவல் மைண்டுங்கிறது நம்முடைய ஒரு மனிதன் அல்ல ஜீவன் சொல்றோம். அந்த ஜீவன்ங்கிறது கூட காஸ்மிக் மைண்ட்ல உள்ள ஒரு சின்ன ஒரு பகுதி தான். அதாவது ஆத்மாங்கிறது, ஆத்மாங்கிறது நம்மளுடைய பேசிக் நேச்சர். ஆனா ஆத்மான்னு நம்ம ஃபீல் பண்றது இல்ல. நம்மள வந்து இப்ப நீங்க உங்களை வந்து ஆன்மானே நீங்க ஃபீல் பண்றீங்க. உங்களை வந்து உங்க பேர் என்னது? ஆன்மாவில வந்து பல கூட கிடையாது. முதல்ல ஒரே ஆன்மாதான் இருக்கு. ஆனா நம்ம ஒரே ஆன்மாவா நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தரும் ஃபீல் பண்ணிட்டா இருக்கோம். நான் வந்து நான் என்னைய மட்டும் ஒரு இண்டிவிஜுவலா தான் ஃபீல் பண்றேன். நான் எனக்குள்ள உங்களை ஃபீல் பண்ணல பாத்தீங்களா, உங்களுக்குள்ள நீங்க என்னைய ஃபீல் பண்ணல. நீங்க உங்களை இண்டிவிஜுவலா தான், நான் இண்டிவிஜுவல் ஆக்கி பண்ணனாலே நீங்க ஒரு லிமிடேஷனுக்கு வந்துடுறீங்க. அந்த லிமிடேஷன் படுத்துறதெல்லாம் நம்மளுடைய மெமரி தான் நம்மளை லிமிட் பண்ணுது. உண்மையிலேயே வந்து ஒண்ணு வந்து பிரிவுபடாத ஒண்ணுதான் பேசிக்கலா இருக்குனாலும் கூட அதை நம்ம தனிச்சு நம்ம ஃபீல் பண்ணல. ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லாது, எல்லாம் ஒன்னா இருக்கும்போது தன்னை ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எதுக்கும் உடம்பு இருக்கும். உதாரணமா நம்ம உடம்பு முழுசுமே உணர்வோட தான் இருக்குது. அது வந்து இருக்கிறது தெரியாம தான் இருக்கு. நீங்க எங்கேயோ இடத்துல டச் பண்ணீங்கன்னா அந்த டச் ஃபீலிங் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உடம்பு முழுசும் உங்களுக்கு தெரியாது, உடல் முழுசுன்னு உள்ள உணர்வு தெரியாது. டச் பண்ற இடம் மட்டும் தெரிஞ்சதுனால நீங்க அந்த இடம் மட்டும்தான் நீங்க அர்த்தம் இல்லை. உடம்பு முழுசும் நீங்க தான் இருந்தாலும் எங்க டச் பண்றோமோ அதை மட்டும் தான் நமக்கு வெளியே தெரியுது. அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இதுல நமக்கு ஒரு மெமரியை வச்சு நாம நமக்குன்னு சொல்லி ஒரு சின்ன எல்லை போட்டுக்கிடுறோம். அந்த எல்லை தான் நமக்கு தருது, நம்முடைய தாட்டு தான் நம்மளை நான் காட்டுது. அந்த மாதிரி காட்டிட்டு நான் கூட வந்து அகத்துக்கு பொறுத்தவரைக்கும் எதுவுமே வந்து ஸ்டாண்டர்டே கிடையாது, எல்லாமே பிரவாகமா போறதுதான். இல்ல பிரவாகமா போறதுங்கிறது தோன்றினதெல்லாம் பிரவாகமா போகுது, தோன்றாதது பிரவாகமா போகணும்னு அவசியம் இல்லை பாத்தீங்களா. ஆமா ஆமா, அது வரவே இல்லையே. அது தோன்றினது தானே அப்புறம் மறையணும், தோன்றாதது மறையணும்னு அவசியம் இல்லை. எது எதெல்லாம் தோன்றுதோ அது இல்லாம போயிருது. பழையபடி புதுசா ஒண்ணு ஒண்ணு தோண்டிகிட்டே இருக்கு. புதுசா தோன்றுனது மறைஞ்சிருது, பழையபடி புதுசா இன்னொன்னு தோன்றுது, அடுக்கடுக்கா தோண்டிட்டு இருக்கு. இப்போ ஒரு 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 மெழுகுவரத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா பழைய நெருப்பு அங்க எப்பவாவது இருக்கா? ஒவ்வொரு கணந்தோறும் புது நெருப்பு தான் இருக்கு. நமக்கு பார்த்தா ஒரே நெருப்பு இருக்கிற மாதிரி தெருது, ஆனா அது ஒரே நெருப்பு இல்ல. அது கணந்தோறும் புதுசுதான். ஏன்னா நமக்கு வந்து பழசு புதுசு மாதிரி தெரியாது, பழசு மாதிரிதான் தெரியும். ஆனா கணந்தோறும் அது புதுசுதான். அப்போ வந்து இந்த ஆஸ்பெக்ட் வந்து இப்ப நான் அப்படின்றது நம்ம எப்படி இது வந்து எடுத்துக்கணும்? இல்ல இப்ப நான்ங்கிறத நீங்க அதை ஒண்ணு எடுக்கிறதுலே ஒன்னும் பிரச்சனை ஒண்ணும் இல்லை. இப்ப எங்க பிரச்சனை வருதுன்னு சொன்னா, இது நீங்க ரோட்ல நடக்கும் பொழுது நீங்க வேற பஸ் வேறன்னு சொல்லி பிரிச்சு பார்த்தா உங்களுக்கு தேவைப்படும். அப்பதான் நீங்க பஸ்ஸுக்கு நீங்க வில வேற. ரெண்டே இல்லாத இருந்தும் நீங்க ரெண்டாயிடுறீங்க. அவங்க
ஆனா வெளியே நாங்க ரெண்டுதான், நீங்க உங்க பாடி வேற, நீங்க பஸ் வேற. அப்ப நீங்க உங்க பாடி வந்து பஸ்ல இருந்து விலகணும். அப்ப பாடிய நீங்க நான் எடுத்துக்கிறது தேவைதான், மனச நான் எடுக்கிறது தேவையில்ல. மனச நான் எடுக்கும்போது மனசுல ஒரு பகுதிய நான்ங்கிற மாதிரி, இன்னொன்னு வந்து நானுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கிற மாதிரி மனசே ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம். அப்படி தேவையில்ல, மனசுக்குள்ள அப்படி ரெண்டு இது இருக்கக்கூடாது. அப்ப வந்து ஐயா, அந்த முன்னோர்கள் சொன்னது வந்து நீ யாரு தெரிஞ்சுக்கோ, நீ யாரு தெரிஞ்சுக்கோ, அவங்க எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்ல வராங்க ஐயா? சிலது எல்லாம் நீங்க வந்து அதெல்லாம் நீங்க ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமா சொல்ல போனா, ரமணர் வந்து இறந்தது மாதிரி நடிக்கிறாரு, இறந்தது மாதிரி நடிச்சு நான் இறந்த பிறகும் உயிரோட இருக்கிறேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிடுறாரு. யாராவது இறந்த மாதிரி நடிச்சு எனக்கு சாதகம் கிடையாதுன்னு புரிய முடியுமா? புரியாது. யாராவது நடிப்பு வேணா, நடிப்பை வச்சு நான் செத்து போனேன்னு எடுக்க முடியாதுல்ல. ஆனா அவரு வந்து எடுத்துக்கிட்டாரு. அப்ப அது தப்புதான், தப்பா இருந்தாலும் அவருக்கு ரியலா தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா. நாம வந்து ஒரு நல்லவங்க, விவரம் உள்ளவங்க வந்து எதை ஒண்ணு சொல்லிக்கிடலாம். விவரம் இல்லாம புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி உள்ளவங்க புரிஞ்சுக்கலாம்ல. அப்ப விவரம் இல்லாம புரிஞ்சாலும் அந்த புரிஞ்சுக்கிட்டதுல ஒரு விசுவாசம் வந்துருக்கு அவங்களுக்கு. அப்ப நான் வந்து செத்தாலும் கூட உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அது அவரு புரிஞ்சுக்கிட்டாருன்னா அது அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு உண்மை, அது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டாரு. இப்ப நாம என்ன, நீதான் சாகலியப்பா, சாகாம எப்படி நீ வந்து செத்து என்ன சொல்லலாம்னு நாம கொஸ்டின் பண்ணுவோம். ஆனா அவருக்கு அப்படி தோணும், அவருக்கு அவரு சின்ன சின்ன பிள்ளை, அவருக்கு விவரம் இல்லாத பிள்ளை, விவரம் இல்லாத வயசுல புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அது வந்து தேவைப்படுது, அந்த மாதிரி புரிதல் கூட தேவைப்படுது. நீங்க தப்பா புரிஞ்சாலுமே கூட உங்களுக்கு அது எதோ ரீதியில உதவி பண்ணுது. அதே மாதிரி அவருக்கு வந்து நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டான், நீங்க வந்து அழிவில்லாத ஒண்ணுமே உங்களை கண்டுபிடிச்சுக்கலாம்னு சொல்லி அவரு அப்படி ஒண்ணு கண்டு சொல்றாரு. அது அவருக்கு சரியா இருக்கும், எல்லாருக்கும் சரியா இருக்காது. அதாவது நான்ன்றது அவர் சொல்றது பாத்தீங்கன்னா, நான் அந்த ஆத்மா அழிவில்லாதது, அழிவில்லாதுன்னு சொல்லி அவரு சொல்றாரு. இது வந்து சாஸ்திரங்கள் சொல்றத வச்சுதான் நம்ம முடிவு பெற முடியும். வழிய நம்ம அனுபவத்தை சொல்ல முடிவு பெற முடியாது. நம்ம உண்மையிலேயே நீங்க செத்து பாத்துட்டீங்கன்னு சொன்னா சொல்லலாம். இப்ப செல்லவங்க வந்து பாடி விட்டு வெளியே போயிடுறாங்க. பாடி விட்டு வெளியே போனாலும் கூட அவங்க இருக்கிறது அவங்களுக்கே தெரியுது. அப்ப அவங்க சொன்னா பரவாயில்ல, பாடி விட்டு வெளியே போய் நான் இருக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அப்ப பாடியில ஒண்ணும் இல்ல, பாடி இல்லைனாலும் தான் இருக்க முடியும் நீட்டு சொன்னாங்கன்னா, அது சூக்ஷ்ம சரீரத்தை அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தானா பரவாயில்ல. இப்ப வந்து ரமணரே வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பாடி விட்டு வெளியே போய் எங்கெங்கெல்லாம போற மாதிரி எல்லாம் அவருக்கு தெரியுது. அப்படி போறது வந்து அப்படி போனது மூலமா அவர் தன்னை புரிஞ்சுக்கிட்டாருன்னா அர்த்தம் இருக்கு. நான் பாடி இல்ல, நான் இவனுக்கு பாடி போனாலும் கூட நான் இருப்பேன் இது புரிஞ்சுக்கிட்டான்னா கரெக்ட். ஆனா சின்ன வயசுல அவருக்கு அந்த அனுபவம் ஏற்படல. சின்ன வயசுல வந்து சும்மா நடிச்சுதான் பாத்துருக்கிறாரு. அப்ப நடிச்சு பார்க்கும்பொழுது நான் இறக்கல, நான் உயிரோட தான் இருக்கிறேன்னுட்டு சொன்னாருன்னா, அது ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. தப்பா புரிஞ்சாலும் அவருக்கு தேவையான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிடைச்சிருக்கவங்களாம். இப்போ கொலம்பஸ் வந்து அமெரிக்கா கண்டுபிடிக்கிறாரு. எப்படி கண்டுபிடிக்கிற, கண்டுபிடிக்கும் போது அவர் என்ன நினைச்சு கஷ்டிக்காருங்கன்னா, அவர் இந்தியா தேடி போறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல இறங்குறாரு, இறங்கிட்டு நாம வந்து இடம்னா அமெரிக்கானே இந்தியானே நினைச்சிருக்கிறாரு. அவர் சாரு வரைக்கும் இந்தியாவுக்கு வந்த தான் நினைச்சுட்டு சாகுறாரு. ஆனா அவர் கண்டுபிடிச்சது அமெரிக்கா. அதே மாதிரி வந்து என்னதையோ நினைச்சிட்டு எதையோ கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்தியான்னு நினைச்சு அமெரிக்கா கண்டுபிடிச்ச மாதிரி என்னதையோ நினைச்சு அவங்க கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்சிடுறாங்க. வந்து நான் அப்படின்றது அசத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லைன்றது நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். அதுதான் நான் அங்க ஒண்ணுமே இல்லைன்றதுமே என்னன்னு சொன்னா, அகத்தை பொறுத்தவரை நீங்க என்ன புரியணும்னு சொன்னா, அங்க உங்களுக்கு வேலையே இல்லைங்கறத புரியணும். நான் ஆன் மாண்ணிட்டும் புரிய வேண்டியதுல, நான் வந்து தோன்றுவேன் மறை வேண்டிட்டு நீங்க புரிய வேண்டியதில்ல. உங்களுக்கு வேலை இல்லைங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களையும் உலகத்தையும் கெடுத்துக்கிடாதுங்க, வீட்டையும் நாட்டையும் கெடுத்துறாதுங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யுங்க. நீங்க சைக்கலாஜிக்கலா எந்த வேலையும் இல்லாம இருங்க. நம்ம வேலை இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பகுதியும், வேலை செய்யறதுக்கு ஒரு பகுதியுமா ரெண்டா பிரிச்சு விட்டுறோம்.
ஒண்ணுமே இல்லாத அதுவா இயங்கணும், மனசு வந்து அதுவா இயங்கணும். அதுவா இயங்குறதுக்கு நீங்க என்ன என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அது நடக்குமோ அதுக்கு எவ்வளவு நான் எனக்கு தெரிஞ்ச வழியே நான் காட்டுறேன், மற்றவங்க அவங்க தெரிஞ்ச வழியே அவங்க காட்டுறாங்க. கடைசியில நமக்கு அடைய வேண்டிய இடம் அங்க ஒரு வேலையை நீங்க எடுக்க கூடாது. பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இதுல யாரையுமே பிடிச்சுக்கிட்டு எதையுமே செய்ய வேண்டியதுல முடிவு வந்து அகத்தை பொறுத்துல எல்லாமே இயற்கையானதுதான் முடிவுக்கு நம்ம வந்துடும். அப்போ வந்து நம்ம நான் அப்படின்றது நம்ம எல்லாமே அது வந்து இதுதான் பொறுத்துதான். நான்ங்கிறது நீங்க தாட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம கான்செப்டுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஆமா, தாட்டு வந்து வந்து போற மாதிரி நான்ங்கிறது வந்து வந்து போயிட்டு இருக்கு. அங்க பெர்மனண்டா ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே ஓடிட்டு இருக்கு, எதுவுமே நிரந்தரமா கிடையாதுங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க அகத்தை பொறுத்த அளவுல கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு இருக்கும். நமக்கு அகத்தை பொறுத்தவரை ஒரு ஸ்டாண்டே தேவை கிடையாதுங்க. ஆமா ஆமா ஆமா, ஸ்டாண்டே கிடையாதுங்க. ஆமா, அதை சொல்ல போனா சொன்னா அகத்தை பொறுத்தவரை நீங்க எல்லா பிலாசபியும் அடிச்சு தீங்கி தரப்படுறீங்க. ஒரு பிலாசபியுமே இல்லைன்னு வச்சுட்டு நீங்க எப்படி செயல்படுவீங்க? அப்படி செயல்படுங்க, அவ்வளவுதான். நீ என்ன வேணாலும் செய்யலாம், நீ என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு நீங்க வந்து இப்ப நீங்க வந்து ரோட்ல போனீங்கன்னா வடக்கப்போ செக்கப்போம்பாங்க, இடது உரமா போ வலது உரமா போகாதாம்பாங்க, முன்னால பாத்துப்போ பின்னால பாக்காதாம்பாங்க, என்னச்சாவது சொல்லுவாங்க. நீங்க ரூல்ஸே இல்லாத இடத்துல போனீங்கன்னு சொன்னா எப்படி வேணாலும் போலாங்க, ரூலே கிடையாதுன்னு சொன்னா எப்படி வேணாலும் போகலாம். அதனால அகத்தை பொறுத்த அளவுல உங்களுக்கு எந்த பிலாசபியும் தேவையில்ல, எந்த ரூலும் தேவையில்ல. ஒரு வெரிபிகேஷன் வந்து அகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நான் சப்ஜெக்ட் கிடையாது, அங்க எதுவுமே இல்ல, எல்லாமே பொறுத்துக்குதான், எல்லாமே பொறுத்துக்குதான். சோ அப்ப வந்து இது நீயா தெரிஞ்சுக்கணும், நீயா தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் வந்து அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆமா, அதுக்கான இப்ப நீங்க எல்லாத்தையும் வந்து இப்ப எல்லாமே ஒண்ணுதான், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்காக தான் நீங்க நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுங்கன்னா சர்வம் பிரம்மமயன்னு சொல்லுது. எல்லாமே பிரம்மம் தான். நீங்க வந்து ஒரு ஒரு யாகம் வளர்த்தீங்கன்னு சொன்னா யாகமும் பிரம்மம் தான், யாகத்துல ஏற்படக்கூடிய அந்த நெருப்பும் பிரம்மம் தான், அதுல வரக்கூடிய நெய்யும் பிரம்மம் தான், யாகத்தை செய்யறவனும் பிரம்மம் தான், எல்லாமே பிரம்மம் தான் சொல்லி அப்படி அடிக்கிட்டே போவாங்க. அதே மாதிரி நீங்க அகத்தை பொறுத்த அகத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கிங்க. அகத்துல பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாதுன்னா அங்க ஒன்னும் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன செஞ்சாலும் சரிதான், என்ன செய்யலனாலும் சரிதான், வர்றதுக்காக சொல்றோம். நீங்க எழும்பு உட்கார்ந்தாலும் பிரம்மம் தான், எழுந்துனாலும் பிரம்மம் தான், ஓடனாலும் பிரம்மம் தான், சாப்பிட்டாலும் பிரம்மம் தான். அதுக்கு ஒரு பேர் இப்படி கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா, இது வந்து நேச்சர் அவ்வளவுதான். அப்படி கூட அதான் நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லி இயற்கைன்னு சொல்லி நம்ம இது பண்ணி உங்களுக்கு அங்க ஒரு வேலையுமே இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன எதை சொன்னா நீங்க ஒரு வேலையும் இல்லாம உட்காந்துவீங்களோ ஈஸியா எடுத்துக்கிடுவீங்களோ அது அந்த பேரை கொடுத்துடுங்க. அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொன்னது உன்ன நீயே பாரு அதுன்றது எல்லாமே வந்து அங்க ஒண்ணுமே இல்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்றது அவங்க கடைசியில் முடிவுக்கு வர்றதுக்கு அவங்க அவங்க பாணியில முயற்சி பண்ணிருக்காங்க.